வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு புதிய திட்டம் அறிமுகம், தேசிய ஓய்வூதிய அமைப்பு அறிவிப்பு, முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்தியாவில் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் PFRDA அரசு துறை சந்தாதாரர்களுக்காக பிரத்யேகமாக NPS 2 இயல்புநிலை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரசு துறை சந்தாதாரர்களுக்கு NPS 2 இயல்புநிலை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் NPS-இன் கீழ் உள்ள அரசு துறை சந்தாதாரர்களுக்கு ஏற்கனவே உள்ள E-ஸ்கீம், C-ஸ்கீம், G முதலீட்டு விருப்பங்களுடன் இயல்புநிலை திட்டத்தின் கூடுதல் முதலீட்டு விருப்பம் வழங்கப்படும். NPS 2 இயல்புநிலை திட்டம் அரசு துறையின் கீழ் உள்ள சந்தாதாரர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை மற்றும் வசதியை வழங்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியான சுற்றறிக்கையில் அரசு துறை சந்தாதாரர்கள் தங்கள் கணக்கை வேறொரு துறைக்கு மாற்றிய பிறகும் 2 கீழ் இயல்புநிலை திட்டத்தை தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.